அறத்திற்கு துணை அறிவு, அறத்திற்கு துணை அறிவு, யோசிச்சு செய்யணும், யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றது எதுக்காகனா, யாருகிட்ட இலக்கமா இருக்கணும், யாருகிட்ட நெகிழ்ச்சி காட்டணும், யாருகிட்ட இறுக்கமா இருக்கணும், எந்த காரியத்திற்கு நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த காரியத்திற்கு இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? அதற்கு யோசிக்க வேண்டும் இல்லையா? யோசனை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தால் எல்லாரும் முரண்டு பிடித்து எதிர்முட்டுகிறார்கள் என்ற பிறகு நாம் காட்டிய நெகிழ்ச்சி சரியில்லை என்று அதை பின்வாங்கிக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது இல்லையா? அப்ப நெகிழ்ச்சியை எங்கே? அறம் சார்ந்த விஷயங்களில், மனிதர்கள் சார்ந்த விஷயங்களில் தான் நெகிழ்ச்சி காட்டப்பட வேண்டுமே ஒழிய நிறுவனங்கள் சார்ந்த நடைமுறைகளில் நெகிழ்ச்சி காட்டப்பட வேண்டியதில்லை. அப்ப இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு அறிவு இல்லை அப்படின்னா நமக்கு அறம்னா என்னன்னு தெரியாம போயிரு. ஒரு வெள்ளைக்கார நீதிபதி ஒருவன் இருந்தான். இந்த வெள்ளைக்கார நீதிபதி வந்து புதிதாக இந்தியா அப்போது வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்தது, இந்தியாவிற்கு கவர்னர் ஜெனரலாக வரப்போகிற ஒரு புதிய ஆளுக்கு அந்த வெள்ளைக்கார நீதிபதி ஒரு அறிவுரை சொன்னான். நீ நீதி என்று எதை கருதுகிறாயோ அதை செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய், கவலையப்படாத. ஆனால் இது ஏன் நீதி, இது நீதி என்று நான் கருதியதற்கான காரணங்கள் இவை என்று மட்டும் தயவு செய்து சொல்லிவிடாதே. ஏனென்றால் நீ சொல்லுகிற காரணங்கள் எப்போதும் பிழையாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறான்.